அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வருஷத்துல 2 நாள் மட்டும் மலை புளியும் அதிசய மரம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை கேட்டவுடனே நீங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போலாம். ஒரு அதிசய கோவில் மரம் மலை பொழியுமா, அதுவும் வருஷத்துல 2 நாள் மட்டும் மலை பொழியுமா போன்ற பல சந்தேகங்களும் உங்களுடைய மனதுல எழலாங்க. ஆனா உண்மையில இந்த மாதிரியான ஒரு அதிசய நிகழ்வு நாட்டுல நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த மாதிரியான ஒரு அதிசய கோவில் மரம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், அது மட்டும் இல்லாம இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வருடத்துல 2 நாட்கள் மட்டும் மலை பொழியக்கூடிய இந்த அதிசய கோவில் மரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அத்திரிமலை பக்கத்துல இருக்குங்க. புலிகள் உட்பட பல வனவிலங்குகள் வாழக்கூடிய இந்த மலையில வருடா வருடம் இந்த மாதிரியான ஒரு அதிசய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க. அத்திரி அப்படிங்கிற மகரிஷி தன்னுடைய மனைவியோட இந்த மலையில வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் இந்த மலைக்கு அத்திரி மலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. அடர்ந்த இந்த மலைக்குள்ள ஒரு அற்புதமான சிவன் கோவிலும் இருக்குங்க. அதோட கங்கைக்கு நிகரா சொல்லப்படுற அத்திரி கங்கை அப்படிங்கிற தீர்த்தம் எப்பயுமே இங்க வற்றாத நிலையில இருக்கு. இதுல வெள்ளை ஆமை ஒன்று இருக்கிறதாகவும் அதை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்துல பாலை மரம் ஒண்ணு அமைஞ்சிருக்குங்க. இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு அரிய வகை மரம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த மரத்துல இருந்து வருஷா வருஷம் அதிசயிக்கும் வகையில ஒரு அற்புத பன்னீர் மலையும் பொழியுதுங்க. பங்குனி மாசத்துடைய கடைசி 5 நாள் இல்லைனா சித்திரை மாதத்துல முதல் 5 நாட்கள் அப்படிங்கிற இந்த 10 நாட்கள்ல ஏதாவது 2 நாள் கண்டிப்பா இந்த மரத்துடைய கிளைகள்ல ஒரு வகையான வண்டுகள் வந்து அமரும். அந்த வண்டுகள் ஒரே நேரத்துல தங்களுடைய உடம்புல இருந்து நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அந்த திரவமா பீச்சி அடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கறப்ப அந்த மரத்துல இருந்து மட்டும் மலை பொழிவது போல காட்சி கொடுக்கும். வண்டுகளால பீச்சி அடிக்கப்பட்ட அந்த திரவத்தை நுகர்ந்து பார்த்தா அதுல பன்னீர் வாசனையும் வருமாமா. அதுவும் மிக விரைவிலேயே காய்ந்து விடும். அது மட்டும் இல்லாம மரத்துக்கு அடியில நின்னு பார்த்தா ஒரு வண்டு கூட கண்ணுக்கு தெரியறது கிடையாது. இந்த வண்டுகள் எல்லாமே இந்த மலையில வாழும் சித்தர்கள் அப்படின்னு நம்பப்பட்டு வருதுங்க. தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தை வரவேற்கும் வகையில சித்தர்கள் வண்டா மாறி வந்து இந்த மரத்துல இருந்து பன்னீரை தெளிக்கிறார்கள் அப்படின்னும் இங்க வரக்கூடிய பக்தர்களால நம்பப்பட்டு வருது. இந்த வனப்பகுதியில எத்தனையோ பாலை மரங்கள் இருந்தாலும் ஏன் வண்டுகள் எல்லாம் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு மரத்துல மட்டும் வந்து அமருது, ஏன் அனைத்து வண்டுகளும் இங்க மட்டும் திரவத்தை மலை போல பொழியுது, இது ஏன் மனிதர்களுடைய கண்களுக்கு தென்படுறது கிடையாது போன்ற பல கேள்விகளுக்கு இன்று வரையுமே விடையும் கிடைக்காது. அத்திரி முனிவர் வழிபட்ட சிவா ஆலய ஸ்தலமான அத்திரி மலையில இருக்கக்கூடிய பாலை மரம் அப்படிங்கிற ஒரு அரிய வகை மரத்துல பங்குனி மாதத்துடைய கடைசி 5 நாட்கள், சித்திரையில முதல் 5 நாட்கள் என இந்த 10 நாட்களுக்குள் 2 நாட்கள் மட்டும் மரத்தின் நிறத்தை ஒத்த பல்லாயிரக்கணக்கான வண்டுகள், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத வண்டுகள் கிளைகளை கூடி தங்களுடைய உடல்ல இருந்து சுரவிகள் வழியா நீரை போன்ற திரவங்களை தெரித்தடிக்கும். நம்ம பார்வைக்கு மரத்தடியில மட்டும் மழை பெய்வது போல தோன்றுங்க. இதனாலேயே இந்த பாலை மரத்துக்கு அமிர்த வர்ஷினி அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. உலகம் தோன்றன காலத்திலேயே அவதரித்த ரிஷிகள்ல ஒருவராதான் இந்த அத்ரி மகரிஷி அப்படின்றவரும் சொல்லப்படுறாரு. சிருஷ்டி காத்தவரான பிரம்ம தேவருடைய மானச புத்திரரான இவருடைய மனைவி பெயர் அனுஷயா. வேத புராண இதிகாசங்கள் எல்லாத்திலையுமே இந்த தம்பதியின் உயர்வாகவே பேசப்பட்டிருப்பாங்க. தவசக்தியில இருவருமே சளைத்தவர்கள் கிடையாது. இந்த தம்பதியர் ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த இருவரும் தவம் மேற்கொண்ட இடமா பொதிகை மலை தொடரில் இருக்கக்கூடிய திருகூடமலை பகுதி சொல்லப்படுதுங்க. அதனாலதான் இந்த பகுதிக்கு அத்திரிமலை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு.
திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த அத்திரிமலை அடிவாரம் இருக்குங்க. மலையடிவாரத்துல கடனா நதி அணையும் அமைந்திருக்கு. இந்த அணையுடைய மட்டத்துல இருந்து 6 கிலோமீட்டர் உயரத்துல அத்திரி தபோவனத்துல கோரக்க சித்தருடைய ஆலயமும் அமைஞ்சிருக்குங்க. அத்திரியுடைய முதன்மை சீடரா விளங்கியவர் தான் கோரக்க சித்தர். 11 சித்தர்கள்ல இவரும் ஒருவராகவே கருதப்படுறாரு. இங்க இருக்கக்கூடிய மலையில இன்னுமே கோரக்க சித்தர் உலா வர்றதாகவும் நம்பப்பட்டு வருது. அதனாலதான் இத கோரக்கர் மலை அப்படின்னும் அழைப்பாங்களாம். அத்திரி முனிவர் அனுஷையா இருவரும் தவம் இயற்றியபடி வாழ்ந்த இடம், மும்மூர்த்திகளையும் குழந்தையாக தவளை செய்து தத்தாத்திரேயரை பெற்ற இடம், பிறகு முனிவர் சிவனையும் சக்தியையும் வழிபட்ட இடம், 15 சித்தர்கள் உட்பட பல சித்தர்களும் பல்வேறு காலங்களில் அத்திரி மகரிஷியிடம் ஆசி பெற்று தங்கி சென்ற இடம் போன்ற பல சிறப்புகளை இந்த அத்திரிமலை தன்னகத்தே கொண்டிருக்குங்க. இந்த மலை இராமாயணம் மகாபாரதத்தோட தொடர்பு கொண்டதாகவும் சொல்லப்படுது. தவத்தில் ஈடு இணையற்றவர் அத்திரி மகரிஷி அப்படிங்கிறதுனால அவருடைய துணைவியார் அனுஷையா தவத்திலையும் பதி விரதத்திலையும் ஒப்பில்லாதவராய் இருந்திருக்காங்க. இவங்களுடைய சிறப்புத்தன்மையை உலகுக்கு உணர்த்த இறைவன் சித்தம் கொண்டாரு. அத்திரி கடுமையா தவம் செய்து கொண்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல அனுஷியா கிட்ட பிச்சை கேட்டு மும்மூர்த்திகளும் 3 துறவிகளாக உருமாறி வந்திருக்காங்க. வந்தவர்களை வரவேற்ற அனுஷியா மூவரையுமே உணவு ஏற்றிட வேண்டியிருக்காங்க. அதற்கு சம்மதித்த துறவிகள் நாங்கள் நிர்வாணமாக இருந்துதான் உணவு ஏற்போம் அப்படின்னும் நிர்பந்தனை விதித்தாங்களாம். சரியென்று சம்மதித்த அனுஷையா தன்னுடைய பதிவிரத சக்தியால மும்மூர்த்திகள் மீது தண்ணீர் தெளித்து அவங்களை குழந்தையா மாற்றியிருக்காங்க. அதன் பின்னாடி அவர்களுக்கு உணவூட்டி மகிழ்ந்தாங்களாம். அப்போது இருப்பிடம் திரும்பி வந்த அத்திரி மகரிஷி நடந்ததை கேட்டிருக்காங்க. மும்மூர்த்திகளும் குழந்தையா உருமாறி இருப்பதை பார்த்திருக்காங்க. இந்த நிலையில கணவர்களை தேடி வந்த முப்பெரும் தேவியர்களின் வேண்டுகோளை ஏற்று குழந்தைகளாயிருந்த 3 தெய்வங்களையும் மீண்டும் அனுஷையா உருமாற்றியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதன் பின்னாடி அனுஷையாவுடைய வேண்டுதலை ஏற்று முப்பெரும் தேவர்களும், அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணுவும் முப்பெரும் தேவியரும் அங்க அமர்ந்து உணவருந்திருக்காங்க. பின் அவர்களிடம் வேண்டி முப்பெரும் தேவியர்களையும் தன் மகனாகும் வரத்தை கேட்டு பெற்ற அனுஷியா அதன்படி மூவரும் ஒருவராக தத்தாத்திரேயர் வடிவில பிறந்ததா பல புராண வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. சதுரகிரியில தங்கியிருந்த கோரக்கரின் மனம் அத்திரி மகரிஷியுடைய தரிசனம் காண விரும்பியிருக்கு. இதனை அடுத்து அங்க இருந்த அத்திரிமலைக்கு கோரக்க சித்தர் வந்திருக்காரு. மலையில கடனா நதிக்கு கீழ்ப்புறம் தங்கியிருந்து தவமும் செஞ்சிருக்காரு. அந்த நேரத்துல சிவசைலநாதர் அங்கு வந்தாராம். அவரை அத்திரி மகரிஷி என நினைத்து கோரக்க சித்தர் வணங்கினாரு. ஆனா சிவசைலநாதர் கோரக்கருக்கு அத்திரி மகரிஷிய காட்ட அருளியிருக்காரு. குரு பக்தியில சிறந்து விளங்கிய கோரக்கர் அத்திரியின் பிரதான சீடராகவும் மாறியிருக்காரு. ஒரு சமயம் பூஜைக்கான மலர்களை பறிப்பதற்காக வனத்துக்கு போயிருக்காரு. அந்த நேரத்துல அத்திரி தபோ வனத்துல இருந்து கிழக்கே சிவசைலத்துல எழில் கொஞ்சம் ரம்மியமான சூழல்ல சிவனையும் தரிசிச்சிருக்காரு. தான் கண்ட காட்சிய குருநாதர் அத்திரி கிட்ட கோரக்க சித்தர் சொல்லியிருக்காரு. அத்திரி மகரிஷியும் பரமேஸ்வரனை அங்கேயே வேண்டி எழுந்தருள செய்து வழிபட்டாராம். அத்திரியால வந்ததால இறைவன் அத்திரி பரமேஸ்வரர் அப்படின்னும் அத்திரி பரமேஸ்வரி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. கோரக்கருடைய விருப்பத்தில் வந்ததால இந்த ஆலயம் கோரக்கநாதர் ஆலயம் அப்படின்னு பெயர் பெற்று விளங்கியதா சொல்லப்பட்டு வருதுங்க. பிருகு முனிவர் ஒரு முறை இந்த கோவில்ல சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது. அந்த நேரத்துல சிவன் முன்னாடி தோன்றி தம்மோட சக்தியையும் சேர்த்து பிரார்த்தித்து தவம் செய்யுமாறு சொல்லியிருக்காரு. அதன்படியே பிருகு முனிவர் இந்த இடத்துல தவம் செஞ்சாரு. 8 பட்டை வடிவ லிங்க திருமேனியுடன் சக்தியும் காட்சி கொடுத்திருக்காங்க. சிவனும் சக்தியும் ஒரே சன்னதியில லிங்க வடிவத்துல காட்சி தருவது இந்த அத்திரி மலையில மட்டும்தான் அப்படின்னும் சொல்லப்படுது. சக்தி லிங்கத்துல 8 பட்டை வடிவுடன் சூலமும் காணப்படுங்க. 8 பட்டைகள் அஷ்டமா சித்திகளையும் குறிக்குமாமா. இந்த கோவிலுடைய முன்புறம் வனதுர்க்கை, வள்ளி தெய்வானை, சமேதர முருகப்பெருமான், விநாயகர், மகிஷாசுரமர்த்தினி, சுற்றுப்பாதையில அகத்திய முனிவர், அத்ரி, நாக தேவதைகள், சாஸ்தா பீடம் போன்றவையெல்லாம் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பக்கத்துல பாலை மரமும் அமைஞ்சிருக்குங்க. இந்த பாலை மரத்துல இன்றளவுமே
இந்த அத்ரி மகரிஷி வண்டாக மாறி இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தன்னுடைய பன்னீர் தீர்த்தத்தை தருவதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அதிசய நிகழ்வு வருடத்துக்கு இருமுறை, அதாவது 2 நாட்கள் மட்டும்தான் நடக்குமாமா. இந்த தீர்த்தத்தினால உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் நீங்கும் அப்படின்னும் நம்பப்பட்டு வருதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.